ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ன அதிமுக போன பாஜக முன்னணியில் நாதாக்கா அச்சத்தில் திமுக இந்த பொருளை தான் இந்த காணொலி நம்ம பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிந்ததுலேருந்தே பல கட்சிகளோட சுய ரூபம் வெளியே வந்துட்டு இருக்கு அதுலேயும் முக்கியமாக திமுக தங்களை ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு முற்றிலும் எதிரானவர்கள் நாங்கள் வந்து அவங்கள அந்த பக்கமே விட்டுற மாட்டோம் அப்படிலாம் சொல்லி மக்களை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தாங்க ஆனால் இப்போ அவங்களோட முகம் பாவனைகள் அவங்களோட செயல்கள் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்கு வாக்களித்த மக்களே முகம் சுழிக்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு அவங்களோட ஆட்சி அதுக்கப்புறம் அதிமுகவை எடுத்துக்கிட்டால் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்த வரைக்கும் ஓரளவு லைம்லைட்டில் இருந்துட்டு இருந்தாங்க இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ணுற போராட்டங்கள் முதற்கொண்டு பிசு பிசு தான் போயிட்டுருக்கு தங்களோட முன்னாள் அமைச்சர்கள் மேலே எதுவும் ரைடு விட்டுருவாங்களோ கைது செய்திருவாங்களோன்னு பயந்து ஒரு சில ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க அதுக்கும் கூட்டம் மாட்டேங்கி அந்த மாதிரி தான் அவங்களோட இது போயிட்டு இருக்கு அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகளும் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறதே தெரியல மோடி போய் கட்சி அடமானம் வச்சுட்டு வந்ததா தான் நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு இனி பாஜகவை நீங்கள் வளர்த்துக்கோங்கன்ட்டு அதிமுக சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாஜக பார்த்தா எப்படியோ முண்டியடிச்சு ஒரு நாலு சீட்டு தமிழ்நாட்டில் வாங்கிட்டாங்க இருந்தாலும் அவங்க தலைமையை மாற்றுகிறேன் அப்படின்ட்டு அண்ணாமலையை தலைமையராக கொண்டு வந்தாங்க இந்த நிலையில் மேகதாது பிரச்சனை எங்கள் வீரியமாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க தலைவரையும் மாற்றி அவர் அர்நாடகாவில் பேசின விஷயம் வேறு மாதிரி இருக்குது இங்கே பேசுகிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பாஜகவோட இரட்டை வேடம் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க ஸோ இனி அவங்க என்ன கற்று கத்துனாலும் அவங்களோட பருப்பு இங்கே வேகாது அப்படிங்கிறதான் அரசியல் பார்வையாளர்களோட இனமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டால் மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை இந்த நிலையில் இங்க மக்களுக்கும் மண்ணுக்கும் என்ன ஒரு பிரச்சனை ஒரு போராட்டமாக அறிவிச்சு அந்த மாவட்ட அளவுலேயோ இல்லை மாநில அளவுலயோ உள்ள நிர்வாகிகள் கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போய் அதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாம் தமிழர் ரொம்பவே உன்னிப்பாக செயல்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அரும்பாக்கம் மக்களுக்காக சீமான் களத்தில் போனது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் இருந்துச்சு ஆளும் தரப்பே மிகப்பெரிய அச்சத்தில் அப்படின்னு நம்ம அதை சொல்லியிருந்தோம் அந்த மக்களுக்காக உள்ள எந்த கட்சிகளும் போல ஆனால் நாமத்தம்மர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும் அந்த இடத்துக்கு போனார் அதே மாதிரி கன்னியாகுமரியில் நடக்கிற வளக்கொல்லைக்கு எதிரா நாம் தம்மர் கட்சி நடத்தணும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் கிருஷ்ணகிரியில் அந்த டோல்கேட்டுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி நடத்தின ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் இங்கே உள்ள மாநில அரசுக்கு எதிராகவும் நடத்துகின்ற பல்வேறு ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே மக்களோட கவனத்தை பெறுறதாகவும் மக்களுக்காக இங்கே நிற்கிற ஒரே கட்சி நாம்தம்மர் கட்சியினும் அது மக்களுக்கு புரிகிற மாதிரி நாம் தம்மர் கட்சியினர் அந்த விஷயங்களை கொண்டு போகிறாங்க அதனால் இப்போ காலத்தில் முன்னணியில் நாம் தம்மர் கட்சி தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இப்படி நாம் தம்மர் கட்சி முன்னிலையில் வந்துட்டு இருக்காங்களே நம்ம சும்மா எப்படியாவது பாஜகவை நமக்கு எதிராக காமிச்சு பாசிச பாஜக பூந்துரும்னு சொல்லியே நம்ம ஆட்சியை நடத்திடலாம் அப்படியே அரசியல கொண்டு போயிடலான்ட்டு நினைச்சோமே அதுக்கெல்லாம் நாம் தமிழர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்களே அதுக்கு ஆப் வைக்கிறாங்களே அப்படிங்கிறது திமுகவினர் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு ஸோ இப்போ அரசியல் நிலவரம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நேரத்தில் இது அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போகுது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இதில் முன்னணியில் இருக்குமா இல்லை பிற கட்சிகள் எதுவும் ஆட்டையை கலைப்பாங்களா இல்லை திமுக வேற எதுவும் ஸ்டாண்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்துட்டு இருந்தாலும் இப்போதைக்கு இந்த களத்தில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காகவும் போராடுற முதன்மையான முன்னணி கட்சியா நாம் கட்சியா கட்சி தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களோட அபிப்பிராயமா இருக்கு நன்றி வணக்கம்